விருதாச்சலம் போலீஸ் 14/10/2024 அன்று ஆண்டனி ஆகாஷை கைது செய்திருக்கிறது. அது கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் மீது பாலியல் வன்புணர்வு 376 ஐபிசியும் ஏமாற்றுதல் 417 இரண்டு பிரிவுகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. இவர் அந்த நபர் மீது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்படவில்லை. இவங்க மனவளம் குன்றியவர், இவர்களால் வந்து எந்த கன்செப்ட்டும் கொடுக்க முடியாது என்பதால் அந்த அப்டக்ஷன் வழக்கு போடணும்னு சொல்லியிருக்கிறோம். இது தொடர்பாக இந்த ஆணையம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. விருதாச்சலம் காவல் ஆய்வாளருக்கு ஒரு அறிவிக்கை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 11/11/2024 அவர் ஏன் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடவில்லை என்பது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் அதன் உறுப்பினர்கள் கனிவுடன் பரிசீலித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மனவளம் குன்றிய இந்த பெண் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான பரிசோதனைக்கு அனுப்பவில்லை. வேறு வழியின்றி 15/10/2024 அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, எந்த எங்களுக்கு தடையமும் கிடைக்கலங்கிறாங்க. அதை நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அந்த இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆர்லேயே அவர் கோ அக்யூஸ்டாக இணை குற்றவாளியாக சேர்க்கணும். ஏன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளியோடு சேர்ந்து கொண்டு திட்டமிட்டு தடயங்களை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இது வந்து RPWD அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ரைட்ஸ் ஃபார் பெர்சன் வித் டிசபிலிட்டின்னு. இது தொடர்பாக நாங்கள் ஒரு விரைவிலேயே மாற்றுத்திறனாளி ஆணையரகத்துக்கு ஒரு மனு கொடுக்கறதாக இருக்கிறோம். அதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்லணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதான் ஒரு எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காருன்னா, பையனுக்கு வந்து 20 வயசு, பொண்ணுக்கு 21 வயசு, பொண்ணை தான் தூக்கி சிறையில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணோட மனநல குறைபாடு, மனவள குறைபாடு உள்ள ஒரு பெண்ணை பார்த்து சிறையில் வைக்க இப்படி மிரட்டும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோட ஒரு எல்லைக்கு மேலே அவங்க வெளியே வர முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அந்த குற்றவாளியை விட, ஆண்டனி ஆகாஷை விட இவங்க மோசமான குற்றவாளி இன்ஸ்பெக்டர் முருகேசனும் ஏட்டு வெளிமுருகனும் தான். அவரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தோட கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையுமாகும். இந்த சினிமாவில் மட்டும்தான் எஃப்ஐஆர் உடனுக்குடன் எல்லாம் நடக்கிறதுலாம். இவர்கள் வந்து ஒரு படித்த குடும்பம் இல்லை ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களே போய் அவங்களே தானாக போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி எனக்கு வந்து சோதனை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அறியாமையை பயன்படுத்தி கூட இந்த ஆளுவருக்கு செயல்பட்டுருக்குதுன்னு நான் பார்க்குறேங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுங்கிறது அதிகார வர்க்கம் இந்த ஆளுவருக்கும் தமிழ்நாடு அரசு இன்ஸ்பெக்டரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதன் பொருள் தான். எந்த ஒரு நபரும் நீங்கள் வந்து புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஏட்டு வேல்முருகன் முருகேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் வச்சு என்ன செய்ய போகிற, எதுவும் பதிலே கிடையாது, அமைதியாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக தான் இவங்க செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் நம்ம சொல்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பாலி கிராமத்தை சேர்ந்த ஒரு 21 வயது மனம் வளம் குன்றிய இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி 50% உள்ள ஒரு பெண் 18/5/2024 அன்று ஆண்டனி ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபரால் கடத்தி செல்லப்படுகிறார். கிட்டத்தட்ட 21 நாட்கள் அந்த நபர் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவரை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தியிருக்கிறார். இந்த பெண் காணாமல் போனதற்கு அடுத்த நாள் 19/5/2024 அன்று பெண் காணாமல் போனார் என்ற வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 5 மாதங்கள் அந்த பெண் பாலியல் வல்லுநருக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை ஊடகங்களில் வெளிவந்த பிறகு வேறு வழியின்றி கடந்த 12/10/2024 அன்று மாவட்ட கண்காணிப்பாளர் கடலூர் அவர்களிடம் மனு அளித்த பிறகு, குறிப்பாக இதற்கு காரணமான காவல் ஆய்வாளர் முருகேசன் கைது செய்யப்பட வேண்டும், தடயங்களை அளித்த குற்றவாளி அவர்தான் என்று மனு கொடுத்த பிறகு வேறு வழியின்றி விருதாச்சலம் போலீஸ் 14/10/2024 அன்று ஆண்டனி ஆகாஷை கைது செய்திருக்கிறது. அது கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் மீது பாலியல் வன்புணர்வு 376 ஐபிசியும் ஏமாற்றுதல் 417 இரண்டு பிரிவுகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. இவர் அந்த நபர் மீது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்படவில்லை. இந்த பெண் ஒரு மாற்றுத்திறனாளி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறதால அவங்களுக்கு கன்சென்ட் கொடுப்பதற்கான எந்த ஒரு தன்மையும் கிடையாது. ஆகவே அப்டக்ஷன் கடத்தல் வழக்கு போடணும்னு நம்ம சொன்னோம். இதை அவர்கள் ஏற்கவில்லை. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு அந்த பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்றைய தினம் மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் எங்களை அழைத்தது. அதன்படி நாங்கள் இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் நாங்கள் ஆஜரானோம். எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் உறுப்பினர்கள் கனிவுடன் இந்த கருத்தை கேட்டார்கள். அந்த பெற்றோர்கள் அனுப்பிய கடிதத்தில் பல பிழைகள், எழுத்து பிழைகள் இருந்தபோதும் கூட உள்ளடக்கம் என்ன சொன்னார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனுவை விசாரணைக்கு எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமின்றி வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், வன்கொடுமை செய்தவர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் என்றபோது ஏன் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்
வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பயன்படுத்தப்படவில்லை, ஏன் அதிலே சேர்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியை இந்த மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் முன்வைத்திருக்கிறது. அதன்படி 11/11/2024 விருதாச்சலம் காவல் ஆய்வாளருக்கு ஒரு அறிவிக்கை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 11/11/2024 அவர் ஏன் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடவில்லை என்பது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் அதன் உறுப்பினர்கள் கனிவுடன் பரிசீலித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் முன்வைத்தது இந்த எந்த ஒரு பெண்ணும் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால் உடனே அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பணும். ஆனால் இந்த மனவளம் குன்றிய இந்த பெண் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான பரிசோதனைக்கு அனுப்பவில்லை. வேறு வழியின்றி 15/10/2024 அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, எந்த எங்களுக்கு தடயமும் கிடைக்கலங்கிறாங்க. அதை நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அந்த இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆர்லேயே அவர் கோ அக்யூஸ்டாக இணை குற்றவாளியாக சேர்க்கணும், ஏன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளியோடு சேர்ந்து கொண்டு திட்டமிட்டு தடயங்களை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இரண்டாவது கிட்டத்தட்ட 5 மாதங்களாயிருக்கு எஃப்ஐஆர் போட்டது. எஃப்ஐஆர் போட்டது வந்து பார்த்தோம்னா 18/5/2024 அன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணது 12/14/2024, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடியுது, 5 மாதங்கள் தொடுக்க இப்போ தான் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த பிரச்சனை 376 ரேப்பும் ஏமாற்றுதல் போட்டிருக்காங்க. அது 1 வருஷம், ரேப் 7 வருஷம். ஆனால் எஸ்சிஎஸ்டி ஆக்டும் போட கிடையாது, அப்டேஷன் கடத்தலும் போடலை. ஏன் கடத்தல், 21 வயசு 20 வயசு பொண்ணு ஏன் கடத்தல்னு சொன்னோம்னா, இவங்க மனவளம் குன்றியவர், இவர்களால் வந்து எந்த கன்சென்ட்டும் கொடுக்க முடியாது என்பதால் அந்த அப்டேஷன் வழக்கு போடணும்னு சொல்லியிருக்கிறோம். இது தொடர்பாக இந்த ஆணையம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. எந்த காரணமும் சொல்லப்படவில்லை, ஏன்னா இவர்கள் ஏழைகள் இன்னொன்று. இரண்டாவது, இந்த நபர்கள் பாதிக்கப்பட்ட பின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா 6,500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர், ஒரு துப்புரவு பணியாளர். அவருடைய கணவர் புற்றுநோயாளி, நீங்கள் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சுக்கலாம், புற்றுநோய், வாயில் புற்றுநோய் வந்திருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை அவர் இங்கே வந்து மருத்துவத்துக்காக அவர் வந்து வரணும், மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவத்துக்காக சென்னைக்கு வர வேண்டிய நபர். 6,500 ரூபாய் சம்பளம், 2,000 ரூபாய்க்கு மேலே அவங்க வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இவர்களிடம் 10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு இந்த போலீஸுக்காரர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து அவனை கைது செய்ய போகிறேன்ட்டு வந்து அதுவும் செய்யவில்லை. வேறு வழியின்றி சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் முருகேசனை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அங்கே மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட சிபிஎம் லிபரேஷன் உள்ளிட்ட அமைப்புகள் போராடிய பிறகு, சுவரொட்டிகள் ஒட்டிய பிறகு, இங்கே எஸ்பி கிட்ட காவல் கண்காணிப்பாளர் கடலூர் அவர்களிடம் மனு கொடுத்த பிறகு, வேறு வழியின்றி ஊடகங்களில் வெளியான பிறகுதான் இந்த ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்கல. எந்த ஒரு நபரும் நீங்கள் வந்து புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் 8 வேல்முருகன் முருகேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் வச்சு என்ன செய்ய போகிறேன், எதுவும் பதிலே கிடையாது, அமைதியாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக தான் இவங்க செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் நம்ம சொல்கிறோம். எந்த பதிலும் சொல்வதில்லை, இழிவாக பேசுவது, ஒரு முறை கூட உட்கார வைத்து. இங்கே எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு வந்தோம், அந்த அம்மா அவன் இங்கே தனிப்பட்ட ஊரில் கேட்டு பார்த்து வந்தவன் உட்கார சொன்னாங்க. ஆனால் 5 மாதங்களாக அந்த அம்மா அலைஞ்சாங்க, ஒரு முறை உட்கார சொல்லவில்லை. ரொம்ப இழிவான பார்வையிலையும் இழிவாக பேசியிருக்கிறார்கள். அப்படிங்க 5 மாதம் என்பதற்கு எந்த பதிலுமே சொல்லவில்லை. அதை முக்கியமாக எந்த பதிலும் சொல்ல, எஸ்பி கிட்ட 2 முறை போயிருக்காங்க, டிஎஸ்பி கிட்ட 3 முறை போயிருக்காங்க. சொல்லப்போனால் டிஎஸ்பி கிட்ட 3 முறை கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பியும் காணாமல் போயிருக்கு. எதுவுமே பிரச்சனையே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பது தான் உங்கள் பிரச்சனை, எதுவுமே பேசவில்லை. அப்படியாமா, சரியம்மா, நான் பார்க்குறேன், நான் போடுறேம்மான்னு பேசினேன், வேறு எதுவும் பேச. ஆமாம் அப்படின்னு ஒரு எஸ்ஐ சொல்லியிருக்கார். ஒரு எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காருன்னா, பையனுக்கு வந்து 20 வயசு, பொண்ணுக்கு 21 வயசு, பொண்ணை தான் தூக்கி சிறையில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணோட மனநல குறைபாடு, மனவள குறைபாடு உள்ள ஒரு பெண்ணை பார்த்து சிறையில் வைக்க இப்படி மிரட்டும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோட ஒரு எல்லைக்கு மேலே அவங்க வெளியே வர முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நாம் வெளியிருந்து வழக்குறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் போய் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வாங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் அழைத்து வந்து தான் உண்மையை குழுவாக அறிக்கையாகட்டும் இன்றைக்கி நாங்கள் வெளியே வந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அக்யூஸ்டை வந்து அதான் கிட்ட 5 மாதங்கள் கழித்து இந்த பிரச்சனை வெளியே வந்த பிறகு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க. அவர் வந்து 14/10/2024 ஆமாம் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் 50% குறைபாடு என்னும் போது அவங்க வந்து
காலேஜ் கல்லூரிக்கு போவாங்க வருவாங்க, அவங்களால சொந்தமாக எந்த பரீட்சையும் எழுத முடியாது, வேறு ஒரு உதவி தேவைப்படும். அவங்க இன்ஸ்டாகிராமில் வேறு ஒரு நம்பர் பழக்கமாகி உன்னை பார்க்கணுன்னு அவர் கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு போகிறாங்க, போனவொடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு ரெசிஸ்ட் பண்ண தெரியாது. அதுதான் உண்மை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுக்கிட்ட பேசுனீங்கன்னா கூட தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை அழுதுகிட்டு சொல்ல தெரியாது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு பேசுனா சிரிச்சுட்டு பேசுவோம், அழுதுகிட்டு பேசுவோம், பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண், அதுதான் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்க 50% அதுதான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு 5 நிமிஷம் பேசினாவே அந்த பெண் மனவளம் பாதிக்கப்பட்ட பெண் என்பதை எவரும் கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட பெண்ணுக்கு தான் இந்த அநீதி அழைச்சிருக்குது. நாங்கள் சொல்கிறது அந்த குற்றவாளியை விட, ஆண்டனி ஆகாஷை விட உங்களுக்கு மோசமான குற்றவாளி இன்ஸ்பெக்டர் முருகேசனும் ஏட்டு வெளிமுருகனும் தான். அவரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தோட கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையுமாகும். மகளிர் ஆணையத்துக்கு நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இனிமேல் தான் அனுப்ப போகிறாங்க. இப்போ இன்றைக்கி தான் அனுப்ப போகிறதாக மாண்புமிகு எஸ்சிஎஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது சேர்க்க வேண்டியிருக்குது. நாங்கள் இது தொடர்பாக இது வந்து RPWD அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ரைட்ஸ் ஃபார் பெர்சன் வித் டிசபிலிட்டின்னு. இது தொடர்பாக நாங்கள் ஒரு விரைவிலேயே மாற்றுத்திறனாளி ஆணையரகத்துக்கு ஒரு மனு கொடுக்கறதாக இருக்கிறோம். அதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்லணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், வரல, கண்டிப்பாக சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கோம், அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். மாற்றுத்திறனாளி RPWDங்கிற அந்த செக்ஷனும் வரல, SCST ஆக்டும் வரல, அப்டெக்ஷனும் வரலங்கிறது நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவள் SCST ஆக்டே வரல, ஏன் வரல என்பதை பற்றி தான் அவர்கள் பேச முடியும். அது தொடர்பாக ஏன் வரவில்லை என்பது தொடர்பாக அவர்களுக்கு அறிவிக்க அமைச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குற அப்படின்னா, அதாவது இந்த சினிமாவில் மட்டும்தான் FIR உடனுக்குடன் எல்லாம் நடக்கிறதுலாம். இவர்கள் வந்து ஒரு படித்த குடும்பம் இல்லை ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களே போய் அவங்களே தானாக போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி எனக்கு வந்து சோதனை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அறியாமையை பயன்படுத்தி கூட இந்த ஆளுவருக்கு செயல்பட்டுருக்குதுன்னு நான் பார்க்குறேங்க. சம்மந்தப்பட்ட குற்றவாளியை இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுங்கிறது அதிகார வர்க்கம் இந்த ஆளுவருக்கும் தமிழ்நாடு அரசு இன்ஸ்பெக்டரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதன் பொருள் தான். பாதுகாத்து கொண்டிருக்கும் அது எளிய மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இங்கிருந்து திரும்பி போவதற்கு சொல்லப்போனால் இந்த ஆணையத்தில் அவர்களுக்கு போக்குவரத்து கொடுக்குறாங்க. அவங்க வரி நிலைமை காரணமாக அந்தளவுக்கு ஒரு மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்பம், அவர்களிடம் 10,000 பணம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்கு வந்து ஒரு ஊர் விளைவிக்கிறது ஏமாற்றுகின்ற வேலையும் இந்த தமிழ்நாடு போலீஸில் இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது தான் கண்டிக்கத்தக்கது. ஓகே.